ஹாய், இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூளும் கறி மசாலாவும் எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெறும் கடாயில் தனித்தனியாக வறுத்துக்கணும். மிளகாய், தனியா, விரல் மஞ்சள் இதெல்லாம் நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ சம்மர்னால நல்லா காஞ்சிட்டு இருந்தாலும் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டேன். ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கறி மசாலா என்னன்னு சொல்கிறேன். தனியா வந்து 1 கிலோ, மிளகாய் 250 கிராம், மிளகு 250 கிராம், சீரகம் 200 கிராம், சோம்பு 250 கிராம், பட்டை வந்து 10 நம்பரு, கிராம்பு 20, ஏலக்காய் 10 நம்பரு, அன்னாசிப்பூ 1 5, அப்புறம் வந்து பிரியாணி இல 10 நம்பரு, கல்பாசி பார்த்திங்கன்னா 10 கிராமு, புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு, கருவேப்பிலை 1/2 பொடி, அப்புறம் வந்து பிரியாணி அரிசி வந்து 1/5 ஸ்பூனு, மஞ்சள் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 2. இது எல்லாமே வந்து நல்லா வறுத்துக்கணும். தனித்தனியாக வறுத்து ஆற வச்சிடணும். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும், ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு பதம் இருக்கும் வறுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் காலமில் கொடுக்குறேன், வேணா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வரமிளகாய் 1 கிலோ, தனியா 2 கிலோ, இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வேணால் 2 கிலோ 2 கிலோ இது பண்ணிக்கலாம். சீரகம் 200 கிராம், மிளகு 100 கிராம், தோரம்பருப்பு 200 கிராம், கடலப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 25 கிராமு. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதுதான். பச்சரிசி ஆட் பண்ணலாம், அதுக்கு பதில் பிரியாணி அரிசி 200 கிராம் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புலாம். வெந்தயம் வந்து 50 கிராமு, மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல அது 3 நம்பர், கடுகு 50 கிராமு, எள்ளி 25 கிராமு, சோம்பு வந்து 1/5 ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு. இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுக்கணும். இந்த சொன்ன பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் காலமில் கொடுக்குறேன், வேணா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலாம் சொன்னாலும் அதெல்லாம் நல்லா அலசிட்டு நிழல்லையே வந்து ஒரு 2 நாளைக்கு வெளியே வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வெறும் கடாயில் போட்டு வறுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வறுத்துரும். ஸோ இதெல்லாம் இப்போ நாம் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைக்க போகிறோம். இந்த குழம்பு மிளகாத்தூள்னு சொன்னால இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்ல இன்க்ரீடியன்ட் பிரகாரம் போட்டு பண்ணிங்கன்னா குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பாருக்கு போடலாம், கார குழம்புக்கு, எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம். காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படணுங்க, வெறும் சில்லி போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது நான் அரைக்க எடுத்துகிட்டு போயிருந்தேன், அரைக்கிறோம். அப்புறம் அந்த கறி குழம்பு, கறி மசாலா சொன்னால அது அல்டிமேட்டாக இருக்குது. இது நானாக தான் வந்து ட்ரை பண்ணி இது பண்ணேன், செம்மையாக இருக்குது. அந்த புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வறுத்துட்டு போடுறோம்ல, அதில் அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த கறி மசாலா பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே போடலாம், பிரியாணி கூட 1-2 ஸ்பூன் போடலாம், அப்புறம் எறா தொக்கு கறி குழம்புக்கெலாம் அப்படியே அந்த குக்கரில் போட்டு இந்த கறியை போட்டு இந்த 2 ஸ்பூன் போட்டால் போதும், அல்டிமேட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எடுத்துகிட்டு வந்ததை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிடணும். முதல்ல தண்ணி படாமல் இருக்கிற இடத்துல போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானதை மட்டும் ஒரு சின்ன கண்டெய்னர் போட்டு டெய்லி யூஸேஜுக்கு வந்து மீதியெல்லாம் வந்து ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சிடலாம். 6 to 8 மந்த்ஸ் கூட நல்லாயிருக்கும் தண்ணி படாமல் வச்சுட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் போனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.